கேர்ள்ஸுக்கு லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. குழந்தைக்கு இப்பவே காட்டுறோம், போத் மென் அண்ட் ஃபீமேல் ஆர் ஈக்குவல். பழைய காலத்து ஆளுங்க இன்னும் வந்து பொம்பளை அடக்கியிருக்காங்க பாருங்க, அவங்களாம் ரொம்ப பார்க்க வேண்டிய படம். ஒரு பொண்ணு எந்த விஷயத்துக்கும் அடிமையாக இருக்க தேவையில்லை, அவங்க எல்லாரும் ஆம்பளையும் ஒன்று தான், பொம்பளையும் ஒன்று தான். எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. சூப்பர், குழந்தையோட பார்க்கலாம், சந்தோஷமாக பார்க்கலாம். நல்லா இருந்தது படம், சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. அந்த பாட்டுலாம் சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. ஃபேமிலிக்கு ஏத்த படம், பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். படம் செம்ம என்டர்டெயின்மெண்டா இருக்கு. ஐ திங்க் இந்த ஜெனரேஷன் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். முன்னேறணும் அப்படின்னு ஆண்கள் உதவியா இருக்கணும்னு சொல்லி நல்லா பாசிட்டிவான விஷயம் நல்லா இருக்கு. சூப்பரா நல்லா பண்ணியிருக்காரு, ஹீரோனையும் நல்லா பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ்னா சில என்ன சொல்றது, பாசிட்டிவ் தான் எனக்கு நான் நல்லா விரும்பி பார்த்தேன். நெகட்டிவ்னா நிறைய ஃபேமிலி வந்து பேசிங் பார்ப்பாங்க, அப்புறம் வந்து ஃபேமிலியை பார்த்து சில பேர் பொண்ணுங்க முன்னாடி வராது இருப்பாங்க. அந்த மாதிரி எந்த நெகட்டிவ் இல்லாத எல்லாரும் வந்து பாசிட்டிவாக பண்ணி முன்ன வரணும்னு சொல்லி சொல்லுவாங்க. குழந்தைக்கு இப்பவே காட்டுறோம், போத் மென் அண்ட் ஃபீமேல் ஆர் ஈக்குவல். சூப்பர், தேங்க்யூ. அதான், போத் மென் அண்ட் ஃபீமேல் ஆர் ஈக்குவல். ஹீரோயினோட ஆக்டிங் படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஆம்பளைங்களும் சரி, பொம்பளைங்களும் சரி, பழைய காலத்து ஆளுங்களும் இதை பார்க்க வேண்டிய படம். முக்கியமான இந்த படம் ரொம்ப பழைய காலத்து ஆளுங்க இன்னும் வந்து பொம்பளை அடக்கியிருக்காங்க பாருங்க, அவங்களாம் ரொம்ப பார்க்க வேண்டிய படம். சூப்பர் சூப்பர். ஒரு பொண்ணு எந்த விஷயத்துக்கும் அடிமையாக இருக்க தேவையில்லை, அவங்க எல்லாரும் ஆம்பளையும் ஒன்று தான், பொம்பளையும் ஒன்று தான். அதான் நம்ம எனக்கு அந்த அளவுக்கு என்ன வித்தியாசம் தெரியல. பட் அதை பத்தி எனக்கு சொல்ல தெரியல. ஹீரோனோட ஆக்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாசா சண்டை போட்டாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம என்டர்டைன்மெண்டான மூவி, எல்லா மேரிட் உமனும் ரொம்ப மோட்டிவேட் பண்ற மூவி இது. செம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் போல இருக்கு. எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. எல்லாம் மெசேஜ் பார்த்தீங்கன்னா, எல்லா மேரிட் உமனும் பேஷனேட்டோட இருக்கணும், அவங்களுடைய துறையில எக்ஸலன்ஸா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை கொடுத்துருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா காமெடியா இருந்துச்சு. மூவி ஹியூமர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. மெசேஜ் வந்து நல்லா சொல்லியிருக்காங்க மூவியில், இந்த மாதிரி ஈக்வாலிட்டி, அப்புறம் உமன் எம்பவர்மெண்ட், இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சொசைட்டிக்கு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ஹீரோயினோட ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஐஸ்வர்யா லக்ஷ்மியோடது. விஷ்ணு விஷாலும் நல்லா பண்ணியிருந்தார். இவங்க ரெண்டு பேர் கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உமன் ஈக்வாலிட்டி தான் வந்து மெயினாக சொல்லியிருக்காங்க மூவியில். ஸோ அது கரெக்டான ஒரு கண்டென்ட்டோட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஸ்போர்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. சூப்பர், குழந்தையோட பார்க்கலாம், சந்தோஷமா பார்க்கலாம். ஹாப்பியா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் நாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. மூவி ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபன்னா இருந்துச்சு. யாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு? ஹீரோயினோட ஆக்டிங். எதனால ஹீரோயினோட ஆக்டிங் நல்லா இருக்கு? நல்லா இருந்தது படம், ஹீரா ஏகாந்தர். ஹீரோயினோட ஆக்டிங் ஒரு பொண்ணு வந்து தைரியமா இருக்கணும், எதுக்கோ பயப்படக்கூடாது. அந்த மாதிரி படம், கேர்ள்ஸுக்கான ஒரு படம், ஃபேமிலியா இந்த படத்தை வந்து பாருங்க எல்லாரும். சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. அந்த பாட்டுலாம் சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. ஃபைட் போடுறதுலாம் அழகா போட்டாங்க. இந்த காமெடிலாம் நல்லா இருந்தது. அந்த படம் பார்த்ததே இல்லை, சூப்பரா இருந்தது. படம் சூப்பரா இருந்தது. அந்த ஃபைட் போடுறது வந்து ரொம்ப அழகா இருந்தது. காம்பி எல்லாம் செம்மையா பண்ணாங்க. எனக்கு பிடிச்சவங்க வந்து ரெண்டு பேரையும் பிடிச்சிருந்தது. அவங்களும் நல்லா தான் பண்ணாங்க, இவங்களும் நல்லா தான் பண்ணாங்க. எனக்கும் நல்லா பிடிச்சிருந்தது. அதில் வந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த அந்த அங்கிளும் அந்த ஆண்டியும் நல்லா ஃபைட் பண்ணாங்க. அதனால எனக்கு
படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, படம் பார்க்கலாம். நல்ல ஒரு கருத்து தான். ஸோ விளையாட்டை வந்து முழுக்கமா கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பேரண்ட்ஸு. என்ன விஷயம்னா, பெண்கள் வந்து விளையாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து வீட்டில் வைக்காதுங்க, வெளியே கொண்டுவாங்க. அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து நாட்டுக்கு வந்து தங்கம் வாங்கி கொடுப்பாங்க. தேங்க்ஸ். ஃபேமிலிக்கேற்ற படம் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். படம் செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. எந்த ஒரு இடத்துலையும் வந்து முகம் சொல்லிக்கிற அளவுக்கு எந்த படம் கிடையாது. படம் சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நிறைய பேருக்கு இது வந்து முன்னுதாரணமாக இருக்குது. இந்த ஸ்போர்ட்ஸில் இருந்து நிறைய பேர் மேரேஜ் பண்ணிவிட்டு இந்தமாரி ஸ்போர்ட்ஸில் இல்லாதவங்களுக்கு இந்த படம் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. காமெடி, எமோஷ்னல், எல்லாமே இதில் நான் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த படம் செம்மையாக எடுத்திருக்காங்க. ஹீரோயினோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க ரொம்ப போல்டாக நடிச்சிருக்காங்க, தைரியமாக இருக்காங்க. அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே அவங்கக்கிட்டே இருக்கு. படம் சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். இந்த ஜென்ரேஷனுக்கு தேவையான படம். என் விஷ்ணு விஷால் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோயினும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே பெஸ்ட் கொடுப்பார் விஷ்ணு விஷால். இந்த வாட்டி நல்லா பண்ணியிருக்காரு. வெரி நைஸ். ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். குழந்தைங்களும் பார்க்க வேண்டிய படம். என்ன கருத்து சொல்ல வராங்கன்றீங்களா? புரியல. கேர்ள்ஸை ஃப்ரீயாக விடணும், அவங்க அச்சீவ்மெண்ட்டை சாதிக்க விடணும்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அவங்கள வந்து முடக்கி வைக்காமல் அவங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கண்டிப்பாக சாதிக்க வைக்கணும். படம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ திங்க் இந்த ஜென்ரேஷன் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். அண்ட் உமன் சென்ட்ரிக்காகவும் இருந்தது. ஆஸ் வெல் அஸ் ஒரு ஒரு மேல் நாமினேஷன் இல்லை இல்லாமல் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக மெசேஜ் காமிச்சிருந்தாங்க. மூவி ரொம்ப ஃபன்னியாகவும் இருக்குது. ஐஸ்வர்யா நல்ல எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ லவ் த ஃபிலிம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க படம். எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. கேர்ள்ஸுக்கு லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. மெசேஜ் இஸ் திஸ், ஆக்சுவலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஈகோ இருக்கக்கூடாது. அந்த ஃபேமிலியிலையும் சப்போர்ட் இருந்தால் எந்த பெண் குழந்தையும் ஒரு நல்ல நல்ல அவங்க அவங்க ஆசைப்படுற மாதிரி அந்த பேஷனுக்காக அவங்க நல்லா வரலாங்கிறத மாதிரி சொல்லியிருக்காங்க. யாரோட ரொம்ப பிடிச்சிருக்கான்? ஐ வுட் சே ஐஸ்வர்யா லக்ஷ்மி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்கள இந்த மாதிரி ஒரு ஜானர் கேரக்டரில் நான் பார்த்ததில்லை. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது இந்த படத்தில் தெரியுது. ஒரு நல்ல அழகான பொண்ணாகவும் ஒரு வீரமான பொண்ணாகவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் விஷ்ணு விஷால் அஃப்கோர்ஸ் இஸ் டன் அ மார்வலஸ் ஜாப். சூப்பராக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். எல்லோரும் ஈக்குவலாக இது பண்ணணும்னு சொல்லுது நான் மூவியில்.